एतवाग्रति पर्यन्ताणि तेनाज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धवीक्षं यशामि बिन्दहृदकां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये कपितात्तिक कलभं रजगबलीगतिसिंहं कमलापतितरुणारत परिवर्धित बोधम् विनायक पद पंकज युगली परतंत्रम भगवान वेंकट विदेशिक मनीषम। दयादेवि எம்பெருமானுடைய சீக்கத்தை போக்கடிக்கும் விஷயத்தை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுல கடைசியில் சொன்னோம், யதார்த்தமபி காக்குத்ஸஹ கிருபையா பரியபாலயசி என்பதாக. காக்காசுரனுக்கு எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ள பிரகாரத்துக்கு காக்காசுரன் பட்ட தாயாரிடத்தில் பட்ட அபச்சாரத்துக்கு வதந்தா அவனுக்கு உண்டான தண்டனை என்று தீர்மானம் செய்திருந்தார். ஆனாலும் கிருப தயா தேவி தான் அந்த காக்காசுரனையும் அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணினாள் என்பதை போன ஸ்லோகத்தில் நாம பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல பெருமானுக்கு தயாதேவி பண்ற உபகாரங்கள் தானே இந்த சொல்லிட்டு வரோம். இதுல பெருமானுக்கு கஷ்டம் வரச்சே தயாதேவி பண்ற உபகாரத்தை சொல்ற சொல்றதே சரியாவே இல்லையே, கேட்கறதே நன்னாவே இல்லையே. அப்போ பாப்மா விதிரோக மிருத்துகோ விசோகா என்பதாக பெருமானுக்கு சொல்றது. அவருக்கு பாபங்கள்லாம் அவரிடத்துல தொட்டதே தொட்டாது அண்டதே அண்டாது. விகிரகா விமிருத்துகோ அவருக்கு பசிப்பணி மூப்பெல்லாம் இல்லாதவராக இருந்துருக்க சோகமே இல்லாதவர்னு சொல்ற எந்திரமான ஆசிரியக்கிறவாளாக இருந்திருக்கிற நமக்கே முக்கரிசியில இந்த ஜீவனுக்கே முக்கரிசியில சோகம்லாம் வரவே வராது, கஷ்டமே வராது. அப்படி இருக்கே எம்பெருமானுக்கு கஷ்டம் வரச்சே தயாதேவி உபகாரம் பண்றான்னு சொல்றதே சரியா இல்லை என்ன ஒரு கேள்வி வரும். அது எப்படிப்பட்டதான கஷ்டம் எம்பெருமானுக்கு வராது, அந்த கஷ்டத்தை எப்படி தயாதேவி தோக்கடிக்கிறான்றத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாகிறார். கருணே துரிதேஷு மாமகேஷு சாதாரணமா ஒரு கணவன் மனைவிக்குள்ள கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டம் வந்திருக்கிற சமயத்திலையும் கூடவே இருந்து உபகாரம் பண்றதுன்றது தான் அந்த மனைவிக்கு உண்டான லட்சணம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவான், அவனால சுகம் வர வரைக்கும் அவரோட கொஞ்சம் பிரீத்தியோட எல்லாம் இருப்பான். எப்ப அவனிடத்துல பணம் காசு இல்லாமல் சுகமும் இல்லாமல் வெறும் இதுதான் இருந்ததுன்னாக்கா ஒரு புருஷன்ற ஒரு எண்ணம் மாத்திரம்தான் இருந்ததுன்னு ஒரு நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாரும் வெறுத்துப்பா, இன்னும் கேட்டா சில பேர் அவனை விட்டுட்டு கூட ஓடி சொல்றா. இது லோகத்துல இயற்கை. இப்போ பெருமானுக்கு சில கஷ்டங்கள் வருது, அந்த கஷ்டங்கள்லாம் வரச்சே அந்த தயாதேவி பெருமாளை விட்டுட்டு ஓடி போயிடுறாளா பெருமாளுக்கு உபகாரம் பண்றாளா என்ன பண்றான்றத இந்த இடத்துல பார்க்கணும். பெருமாளுக்கு ஒரு பெரிய சண்டை வருதான். இந்த சண்டையில யார் ஜெயிப்பா என்ன பண்ணுவான்னு தெரியாத இருந்துருக்கான். அதோடு இல்லாத அந்த சண்டையோட பார்த்து போனா அந்த சண்டையில பெருமாளுக்கு பராஜயம் தான் வரும் போல் இருக்கு, ஜெயிப்பேருன்னு தோணலையா. அந்த சமயத்திலையும் கூட பெருமாளுக்கு உபகாரம் பண்றவா யாரு அப்படின்னா தயாதேவி தானா. ஏன்னா பெருமாளுக்கு கூட சண்டை வருமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் சண்டை வரும். என்னன்னா பெருமாளுடைய திருவள்ளம் சண்டைன்றது எப்படி எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். சண்டைன்றது ராஜாவா இருந்தா பாண்ட தேசத்து பக்கத்து நாட்டினோட கூட சண்டை வரலாம். அதே மாதிரி கணவன் மனைவியா இருந்ததுன்னா அபிப்பிராயத்திடம் இருந்ததுனாக்கா அந்த சண்டை வரலாம். ஒரு எண்ணத்தை நிறைவேற்ற முடியாம நாம ஒரு காரியத்தை பண்றோம், அந்த காரியத்தை நாம பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த நினைக்கிற காரியத்தை முடிக்க விட்டாமல் அதை நிறைவேற்ற விட விடாமல் ஒருத்தர் பண்ணாள்னு வச்சுக்கோங்களேன், அவளோடய நமக்கு அபிப்பிராய பேதம் வந்து சண்டை வருது. இது இந்த மாதிரி சண்டை எல்லாம் வருது.
பெருமாளுடைய திருவள்ளம் என்ன அப்படின்னா, லோகத்துல இருக்கிற இத்தனை ஜனங்கள் இருக்கு, இத்தனை ஜனங்களுடைய பாப்பங்களையும் போக்கடிக்கணும் அப்படின்னு ஆசை அவருக்கு. ஆனா அந்த பாப்பங்களை அவரால் போக்கடிக்கவே முடியலையா. அந்த பாப்பங்களுக்கும் பெருமாளுக்கும் ஒரு சண்டை வருது. அதுல சுவாமி தேசிகன் தன்னுடைய பாப்பம்னு சொல்லிக்கிற நீதி பேரை பத்தி எல்லாம் சொல்லிக்கிறது இல்லை. அது அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒரு பாப்பமும் கிடையாது அவரு சேர்த்துல. நம்மள மாதிரி இருக்கவோட நினைச்சுட்டு தான் அவர் சொல்லியிருக்கு. நாம எதனா உங்களுடைய பாப்பம்னு சொன்னோம்னாக்க நான் என்ன பெரிய பாப்பம் படித்தோமான்னு சண்டை போட போறோம்னு அவருக்கு பயம். ஆகையால தானே தன்னை சொல்லிக்கிறேரவ கருணை துரிதேடும் மம கேடும் பிரதிகாரம் தரேடு கிண்ணாம் மாமகேஷு துரிதேஷு. என்னுடைய நாம் பண்ண பாப்பங்களுக்கும் பெருமாளுக்கும் சண்டை நடக்கலாம். இந்த சண்டையில பெருமாள் ஜெயிக்க முடியாதபடி இருந்துருக்கான். இது அதாவது இந்த பாப்பங்களுக்கு பெருமாளோட பாப்பங்கள் சண்டை போடுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாப்பம் பண்ணவானா அந்த பாப்பத்துக்கு தண்டனை கொடுத்துட்டே இருந்தாக்க அந்த தண்டனை அடைஞ்சு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெருமாள் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். இங்க என்ன பண்றோம்னா ஒரு பாப்பம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, பாப்பம் பண்ணோம்னா இன்னொரு பாப்பம் வருது. இதுக்கு தண்டனை இந்த பாப்பத்துக்கு ஒரு பாப்பத்துக்கு தண்டனை கொடுத்து அனுபவிச்சதுக்கு மெல்லியே இன்னொரு பாப்பம் வருது, இன்னொரு பாப்பம் வருது, அதுக்கு தண்டனை அனுபவிச்சுன்னா இன்னொரு பாப்பம், இன்னொரு பாப்பம். இப்படி பாப்பங்கள்லாம் அலையிலையா அலையிலையா வந்துட்டு இருக்குது. எவ்வளவு நேரம் தான் அவர் தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறது, எவ்வளவுதான் இவ அனுபவிக்கிறது, இது ஒண்ணுமே முடியாதபடி இந்த ஒரு பெரிய மீளாத போரா இருந்துருக்கு, மாளாத போராக இருந்துருக்கு. இந்த போர்ல எப்படிதான் ஜெயிக்கிறதுன்னு தெரியாத மூச்சு நிக்கிறேராம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராவணனோட பெருமாள் சண்டை போடுறே, ராமன் சண்டை போடுறே, சண்டை போட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்திரன் சாரதி மாத்தலையை அனுப்பி பெரிய பேரை கொடுத்து அனுப்பிக்கிறான். ராவணன் பெரிய பேர்ல வந்து சண்டை போட்டு ராமன் ஹனுமார் மேல தோல்ல நின்று கோட்டோல உட்காந்துட்டோம் தரையில நின்றுட்டும் சண்டை போடுறது நல்லா இருக்காது. அதையில ராமன் பேர்ல ஏறிண்டு சண்டை போடணுன்றதுக்காக சண்டை போடுற. இது ராம ராவணையோர் யுத்தம், ராவணையோர் ராம ராவணையோர் என்ன, ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த சண்டைக்கு உப்பமானம் இன்னொன்னு சொல்லவே முடியாதான். அது எப்படி இருக்கும்னா அப்படிதான் இருக்கும். ககனம் 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 சாகர சாகர உபமான இது. ஆகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆகாசம் ஆகாசம் மாதிரிதான் இருக்கும். சமுத்திரம் எப்படி இருக்கும்னா சமுத்திரம் சமுத்திரம் மாதிரிதான் இருக்கும். இது ஒரு ஏரியை காமிச்சியோ காட்சி இந்த மாதிரி அப்பேற்பட்ட சண்டை நடந்துட்டு இருக்கான். அந்த சண்டையில பார்த்தாக்க கடைசியில ராமர் என்ன பண்ண, ராவணனுடைய தலையை கிள்ள ஆரம்பி இது பண்ண, அது சாஸ்திரம் போட்டு இது பண்ணாக்க ஒரு வாட்டி தலையை கிள்ள ஆரம்பிச்சாக்க மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சுட்டு இப்படியே முடிவில்லாததான் போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி நம்மளுடைய பாப்பத்துக்கும் பெருமாளுக்கும் சண்டை நடக்குது. இந்த பாப்பங்கள்லாம் என்ன பண்றது, ஒரு வாட்டி பாப்பம் ஒரு பாப்பம் பண்ணான்னா இந்த பாப்பம் பண்ணதுக்கு ஒரு தண்டனை நம்ம கொடுப்போம்னு உடனே மறுபடியும் இன்னொரு பாப்பம் வருது, இப்படிதான் வருது. இது பார்த்தாராம், இது பெருமாளுடைய ஹிருதயத்தையே தொலைச்சிடும் போல இருக்கான். இது ஏன்னா இப்படி ஒரு பாப்பம் வந்துருக்கு, இப்படி பண்ணுவாங்க, இப்படி இல்லாம கூட பாப்பம் வருமா, இப்படி இல்லாம பெருமாளோட கூட சண்டை வருமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். பெரியவாள்லாம் பெருமாளோட சண்டை போட்டிருக்கா, நாமெல்லாம் பெருமாளோட சண்டை போடுறதுக்கு அர்ஹத்தை கிடையாது, பெரியவாளுக்கு சண்டை போடுறதுக்கு அர்ஹத்தை இருந்துருக்கு. ஆகையால அந்த பெரியவாள் சண்டை போட்டிருக்க, பட்டர் சண்டை போட்டிருக்க, ஆளவந்தார் சண்டை போட்டிருக்க, ஆளவந்தார் பெருமாளோட ஒரு வாட்டி சண்டை போட்டிருக்கு. ரகுவரஜத பூபம் அதிருஷம் வாஜதம் அளவந்தார் கதர்ற, எனக்கு ஒண்ணும் ஒன்னத்தை விட்டா வேற வழியே கிடையாது, நீர்தான் எனக்கு அனுகிரகம் பண்ணும் அனுகிரகம் பண்ணணும்னு கதர்ற. பெருமாள் வாய்மூண்டு இருக்கிறா, வாய்மூண்டு இருந்தாக்க நீ இவ்வளோ எவ்வளோ பாப்பம் பண்ணுறோம் ஆள் வந்தார் நினச்சிக்கிறேன், நீ இவ்வளோ பாப்பம் பண்ணிருக்கிய உன்னை எப்படாப்பா காப்பாற்றுறது அப்படின்னு பெருமாள் நினைக்கிறத ஆள் வந்தார் நினைக்கிறேறான். அதுக்கு பெருமாள் ஆள் வந்தார் திருப்பி பதில் சொல்கிற, பெருமாளோட சண்டை போடுறது. சாதாரணமாக நாம் எதனா ஒன்று பேச தெளிவாக பண்ணாத போயிட்டாலும் வச்சுக்கோங்களேன்,
அப்ப பண்ணாது போன உடனே நமக்கு கோபம் வரும், ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றதுன்னா நீ இவ்வளவு தப்பு பண்ணிருக்கியோ அதனால உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த வார்த்தை நாம கேட்போம், அவளும் தான் அந்த தப்பு பண்ணிருக்கா, அவளுக்கு கொடுத்துருக்கீங்களே எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்போம். நம்போ இந்த மாதிரி இதை திருப்பி கேட்க ஆரம்பிச்சுட்டு அளவந்த ரகுவரம் பிரணத இது தயாளு, நீ தயாளுன்னு ஒரு பேரை வச்சுருக்க, ஒரு காலத்துல நீ ராமனாக அவதாரம் பண்ணச்சே, ராமாவதாரம் பண்ணச்சே, சீதா பிராட்டி இடத்துல அபச்சாரம் பட்ட காக்காசுரன் இருக்கானே, அந்த காக்காசுரன் மாதிரி நான் எதனா தப்பு பண்ணானே, அவ்வளவு தப்பு பண்ண காக்காசுரனுக்கே நீ அனுகிரகம் பண்ணிருக்க, அதே மாதிரி நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணச்சே உன்னை வரிசையா வச்சுட்டே இருந்தான் சிசுபாலன், அந்த மாதிரி நான் எதனா ஒன்னு வச்சனா இப்போ பிரதிபவம் அபராத்து முக்த ஆயுத்யதோ பூஹு, நீ ஒவ்வொரு நிமிஷமும் அபராதம் உன்னிடத்துல தப்பு பண்றவாளுக்கெல்லாம் உனக்கு சமமான போகத்தை நீ கொடுத்துருக்க, ஆகாசுரனுக்கு ஒரு விதமான ஒரு அனுகிரகத்தை பண்ணிருக்க, சிசுபாலனுக்கு என்ன பண்ணிருக்க, நித்திவீகமத்திலேயே கைங்கரியம் பண்ண முடியாத, சிவவீகத்திலேயே கைகோரியம் பண்ண முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்க, அப்படி எல்லாம் பண்ணிருக்கச்சே எனக்கு மாத்திரம் நீ பண்ண மாட்டேன்னு சொல்றிய, இப்ப சொல்லு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு, ஒருக்க முடியாத தப்பு நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, எனக்கு போய் நீ அனுகிரகம் பண்ண மாட்டேன்ட்டு பெருமாள் ஆளவந்தா பெருமாள் இடத்துல சண்டை போடுறேன். அதே மாதிரி ரங்கநாதன் இடத்துல பட்டர் சண்டை போடுறேன், பெருமாள் திருமஞ்சனா இருக்கு, திருமஞ்சனான ஒண்ணு ஈரவாடையில ஒரு துளசி மாலையை சாத்திண்டு ஒரு நீதிபத்தோடு கூட ஆச்சரியமா சேவை சாய்க்கிறேன் ரங்கநாதன். ரங்கநாதனுடைய திருமஞ்சனம் சேவிக்கணும்னாக்கா தான கண்ணாயிரம் வேணும்னு சொல்லுவாளே, அது அதே அன்பர்த்தமாக அப்படியே நூற்றுக்கு நூறு உண்மை, அது திருமஞ்சனம்னாக்கா எதுவும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல ஆற திருமஞ்சனம் இல்லை, அது ரெண்டு மணி காலம் ஆகும் திருமஞ்சனம், அத்தனை நின்றுட்டு சேவிச்சா கூட அந்த ரெண்டு மணி காலம் ஆறுதே தெரியாது இருந்துருக்கும், அப்படிப்பட்டுதான் அது ரங்கநாதனுடைய திருமஞ்சனம். அந்த திருமஞ்சனத்துல பெருமாள் ஈரவாட வேஷ்ணவ வஸ்திரத்தை சமர்ப்பிச்சுண்டு தொடர்ச்சி மாலையை சமர்ப்பிச்சுண்டு நெய் தீபத்தோட புறப்படாமல் தாட்சல்யமா சென்றான். அப்போ பட்டர் கூடவே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற பட்டரை பார்த்த உடனே பெருமாளுக்கு சந்தோஷமா இருந்தான், பெருமாளுக்கு சந்தோஷமா இருந்த உடனே பெருமாள் சொல்றான், பொம்மே இப்பா நீ என்ன சேர்ந்தவன், எனக்கு நீ கேட்க போத்தன் இது சொன்னேறான். சொன்ன உடனே பட்டர் பார்த்தேறான், இந்த ஜீவாத்மா என்னது நான் உனக்கு கேட்க போத்தனா, யார் சொன்ன அகம்மே, நான் எனக்கு தான் அடிமையை தவிர நான் யாருக்கும் அடிமை இல்லை, உனக்குலாம் நான் ஒன்றும் அடிமை இல்லை அப்படின்னு பொம்மை கம்மை அகம்மே. உடனே நான் எனக்கு தான் சொல்லி இந்த ஜீவாத்மா சொன்ன உடனே டாக்டர் சொன்ன உடனே குதஸ்தது அப்படின்னு பெருமாள் திருப்பி கேட்டேறான், அது எப்படி நீ எனக்கு தானே அடிமை உனக்கு அடிமைன்னு எப்படி நீ சொல்லிப்ப, இது கேட்கறது பெருமாள் கேட்கிற வார்த்தை. அதுக்கு உடனே பதபி குதஹா பெருமாளை பார்த்து கேட்கிறேறான், நான் உனக்கு அடிமைன்னு சொல்லி சொல்ற பெருமாளுக்கு அடிமைன்னு சொல்றாரு அது மாத்திரம் எப்படியும், இது எப்படின்னு கேட்டாக்கா அது எப்படி சொல்லுவேன், அப்புறமா நான் இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டேன். இதம் வேத மூல பிரமாணாத்து, நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு அடிமைன்றது வேதத்தில் அடிப்படையாக கொண்ட பிரமாணங்கள்னால அறிவிக்கப்படுகின்றன, அதை நான் சொல்றேன், தாசபூதா சுதஸ்வரவே ஆத்மனா பரமாத்மனா என்பதாக சர்வே ஆத்மனா எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானுக்கு இயற்கையாகவே அடிமைகளாக இருக்கிறார்கள் தாசம் போத்திரர்களாக இருக்கின்றார்கள் என்று புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அதே மாதிரி எத்தனையோ சுருதி ஸ்மிருதி எல்லாத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கச்சே அது மூலமா தான் நான் சொல்றேன், இதம் வேத மூல பிரமாணாது, இப்ப நீ சொல்லு உனக்கு நீயே அதாவது எம்பெருமானுக்கு அடிமை இல்லை உனக்கு நீதான் நீ சொல்லிக்கிறியே அது எப்படி தெரியும் உனக்கு கேக்குற, ஏதத் சானாதி சித்தாது அனுபவ விபவாது. சரி நீ இருந்தமோ வேற மூல பிரமாணத்தை நீ சொன்ன, ஆனா நான் சொல்றேன் பாருங்கோ, பிரமாணத்தை காட்டிலும் பிரத்யட்சம் இருக்கு பாருங்கோ, சாட்சாத்த அனுபவிக்கிறோம் பாருங்கோ, அது ரொம்ப விசேஷம். இப்போ அனாதி சித்தாந்து இன்னைக்கு நேற்று இல்லை,
எத்தனை ஜென்மம் எடுத்தனோ அத்தனை ஜென்மமாவும் நான் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, எனக்கு நான் தான் உரியவன், எனக்கு தான் நான் உரியவன் நான் நினைச்சிட்டு இருக்கேனே தவிர எம்பெருமானுக்கு நான் அடிமை தாசன் போதும் நினைக்கிற எண்ணமே இல்லை. இது அனுபவ பாத்தியத்தை மாதிரி சொல்லிட்டு இருக்க, இத்தனை ஜென்மமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இப்ப மாத்திரம் உனக்கு அடிமை ஆயிடுவேன்னா ஆகையில கிடையாது அப்படின்னா. அனுபவத்தி பவாத்து, அனுபவத்திலயும் இப்படிதான் தெரியுது எனக்கு, எங்க பெருமாளுக்கு நான் தாசன் போதும்ன்றது எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஆகையால இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு பெருமாள் பதில் சொல்றாராம், கோபி சாக்ரோஷ ஏவ, நாம அனுபவிக்கிற ஒரு விஷயம் இருக்க அது ஆட்சேபிக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது பிராமணிக்கம். அந்த அனுபவிக்கிற விஷயம் வேற ஒண்ணுனால ஆட்சேபிச்சுட்டாக்க அது பிராமணிக்கம் இல்லை. நாம பாக்குற தூரத்துல ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறை பார்த்த உடனே இது பாம்புன்னு தோன்றது, பாம்புன்னு தோண உடனே இது பாம்பு பாம்புன்னு நாம சொல்றோம், இது அனுபவம். இந்த அனுபவம் இருக்க இன்னொருத்தர் வந்து அது பாம்பு இல்லப்பா அது வெறும் கயறு தான் அப்படின்னு ஆட்சேபிக்காத வரைக்கும் வேணா சரியா இருந்துட்டு இருக்கும். நீ பார்த்தது சரியில்லைன்னு இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நினைக்காது. அந்த மாதிரி நான் இத்தனை நாளா அனுபவிச்சுட்டு இருக்கேன், நான் எனக்கே அடிமை எனக்கே அடிமை எனக்கே உரியவன் எனக்கே உரியவன் நீ சொல்லு நான் சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கிய, அது ஆட்சேபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால அந்த ஆட்சேபம் வந்ததுனாக்க நிற்காது அப்படின்னா உடனே கேக்குறாராம், யார் ஆட்சேபிச்சுட்டா எங்க ஆட்சேபிச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாராம். கேட்ட உடனே அதுக்கு பெருமாள் பதில் சொல்றாராம், கீதா பீஷுமம்ம விதிதாம், கீதைகள் கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொல்லிருக்கா? கோத்திர சாட்சி. இப்படி உனக்கே எம்பெருமானுக்கே நான் தாசபூதன்னு சொல்றதுக்கு யார் சாட்சியா இருந்திருக்காருன்னா, இதோ வேதவியாசர் இருந்திருக்கார், சுக பிரம்மம் அழிந்துள்ள இருக்க, இப்படிப்பட்ட மகான்கள்லாம் தான் சாட்சி அப்படின்னா. ஒப்போ பழகர் இது யார் யாரெல்லாம் சொல்றாரோ அவ எல்லாம் பெருமாள் பட்ச பாத்தியம், அந்த பாத்தி அவ மொத்த பேரும் உனக்காள் உங்காலா இருக்கிறவா போய் சாட்சி சொல்லியிருந்தேனாக்கா அது எப்படி ஒத்துக்க முடியும், நான் ஒத்துக்க முடியாதுன்னு திருப்பி சொல்றேன். அப்போ பெருமாளே அல்லாடின்னு இருக்கிறான், அப்பா இதுக்கு யார் இந்த மாதிரி சண்டைக்கு யார் நடுவில் வந்து மத்தியஸ்தம் பண்றதுன்னு தெரியாத ஈரத்தை உட்கிண்டு இந்த கைய அபயப்பிரதான முதிரை தாண்டி சென்று பழுத்து மாலையை சாத்திட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத மூச்சுட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சண்டை, இந்த மாதிரி சண்டை நடக்கிறதுன்றது இருக்கு பாருங்க, ரொம்ப சகஜம். ஆனா இப்படிப்பட்ட ஆச்சாரியாளோட சண்டை நடக்கிறது, அந்த சண்டையில பெருமாள் தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அத சந்தோஷமா ஏத்துக்கிறான் பெருமாள். ஆனா நம்ம பாப்பத்தோட சண்டை வச்சு இந்த பாபத்திடத்துல சண்டை போட்டாக்க பெருமாள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான், ஐயோ இப்படி என்னால பண்ண முடியாது இருந்துருக்கே அப்படின்னா. கருணே துதி பேட்டும் மாமா கேட்டும் பிரதிகாரம் தரேஷும், ரொம்ப பெருமாள் சிரமப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கிறான். அப்போ இது பெரிய சண்டையா போச்சு, இந்த சண்டைக்கு பெருமாளுக்கு உபகாரம் பண்றோம் யாரும் இல்லையேன்னா அங்கேருந்து தயாதேவர், உமக்கு என்ன உபகாரம் பண்ணும், இந்த சண்டையில நீர் ஜெயிக்கணும் அவ்வளவுதானே, உண்மை சுரூபத்தை ரட்சணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, அந்த சுரூபத்தை ரட்சணத்தை பண்றதுக்கு நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன். அற்புதமான ரட்சணம், பெருமாளுக்கு ஏற்படுற ரட்சணம் இருக்க, கவச்சத்தினால ஏற்படுற ரட்சணம். போருக்கு ஒருத்தர் சண்டைக்கு போறான், சண்டைக்கு போனாக்க பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போறேன், இத்தனை ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போறதை காட்டிலும் கவச்சம் இருக்கு பாருங்கோ, அந்த கவச்சத்துக்கு சமானமா இத்தனை ஆயுதங்களும் ஆகாதாம். ஏன் என்ன, தன்னுடைய ரட்சணம் பண்ணிண்டாதான் எதிரியை அழிக்க முடியும், தன்னையே ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவளால எப்படி எதிரியை அழிக்க முடியும், எதிரிகளை அழிக்கவே முடியாது. அதுக்காக தான் பார்த்தாலாம் பெருமாளை ரட்சிக்கணும், அந்த பெருமாளுடைய சரீரத்தை ரட்சணம் பண்ணணும், அதாவது பெருமாளுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் இருந்துருக்க அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை ரட்சணம் பண்ணும், அந்த ரட்சணம் பண்றதுக்காக தான் கவசமாக மாறிட்டாலாம் தயாரேவி. இப்படி விசாரமே படாதீங்க, எப்பேற்பட்ட தானம் வந்தாலும் எது வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஸ்வரூபத்துக்கு ஒன்றும் ஹானியே வராது, ஒரு விதமான குறவும் வராது அப்படின்னா. மகாபாரத யுத்தத்துல ஒரு நிகழ்ச்சி, அபிமன்யு வதம் முடிகிறது, அபிமன்யு வதம் முடிஞ்ச உடனே
ரொம்ப அர்ஜுனன் எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. இவாளுடைய கௌரவாளுடைய சூழ்ச்சியினால அர்ஜுனன் இவன் வதம் பண்ணிட்டா. அந்த அர்ஜுனன் போயிட்டா வதம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டம். யாருக்கு தான் இருக்காது, அவ குழந்தை, அந்த குழந்தை போயிட்டுனாக்கா அதுக்கு எந்த அப்பாசி கஷ்டம் இருக்காது. அதுலயும் வீராதி வீரம் சூராதிசூரன் சொல்லி உலகத்தார் எல்லாரும் கொண்டாடக்கூடியவனாக இருந்த ஒரு குழந்தை, அவன் 16 வயசு குழந்தை. அந்த குழந்தை போயிட்டுனாக்கா அர்ஜுனனுக்கு பிரமாதமான கோபம் வருது, ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டம் வருதான். அந்த கஷ்டம் வந்த உடனே அப்ப பிரதிஜை பண்றான் அர்ஜுனன் தான் அர்ஜுனன் நாளை சாயங்காலத்துக்குள்ள யார் இந்த அர்ஜுனன் வதம் பண்ணானோ அவனை நான் கொல்லனாக்க நான் என்னுடைய பிராணனை அக்னி பிரவேசம் பண்ணி தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு சபதம் பண்றான். இந்த சபதம் பண்ணின சமாச்சாரம் துரியோதனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி பாப்பம், துரியோதனை தீர்மானம் பண்ணிட்டான். இந்த அர்ஜுனன் ஒத்தனை அழிச்சுட்டாக்க மீதி பாண்டவாள் மத்த பேரும் ஓடி போட போற. ஆகையில அன்னைக்கே அன்னையோட அந்த இது யுத்தம் இருந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான் துரியோதனன். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த ஜெயத்ரதனை அர்ஜுனன் கண்ணில் பட ஒட்டாது பண்ணி இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த அர்ஜுனனால தனக்கு அந்த ஜெயத்ரதனை சொல்ல முடியாது போயிட்டாக்கா நாம ஒன்றும் சமாசிரமே படவானா அர்ஜுனன் தானா அக்னி பிரவேசம் பண்ணி தன்னுடைய சரீரத்தை மாற்றி கொள்ள போகிறான். இதோட முடிஞ்சு போயிடும், ஜாக்கிரத்தை பார்த்துக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டான். சண்டை நடக்கிறது, மறுநாள் கருத்தால் ஆரம்பிச்சு வரிசையாக சண்டை நடக்கிறது. இன்னும் துரோணாச்சாரியன் இருக்கு, துரோணாச்சாரியோட கூட கொஞ்ச நாளைக்கு சண்டை போடுறான். சண்டை போட்டு பார்த்துட்டு பாடு அவர் எதிர மேலே மேலே சண்டை போட்டுட்டு இருக்கு. வந்து தாங்குற வழியே முடிஞ்ச பாடே காணுமா பார்த்தாங்க. இவர் இவர் இப்படிதான் சண்டை போட்டுருக்காரு, இவரை பிரதட்சணமாக கிருஷ்ணனோட சொன்னானா இவரை பிரதட்சணமாக தள்ளிட்டு உள்ள போனிட்டேனே உள்ள போ, இவரோட இவ்வளவு போற போகின்றமான சாயங்காலம் வரைக்கும் இவரோடய சண்டை போடுறதுக்கே சரியா போயிடும் உள்ள போ அப்படின்ட்டானா. நேர அடிச்சு உள்ளார உள்ள போயிட்டே இருந்தானா அர்ஜுனன். இவர் உள்ள போயிட்டே இருக்கிறத பார்த்த உடனே இவன் முன்னேறி போறதை பார்த்த உடனே துரியோதனுக்கு ரொம்ப மனத்துக்கு கஷ்டமா போட்டான். அவன் துரோணாச்சாரியன் வந்து சண்டை போடுறாராம். நீர் எப்ப பார்த்தாலும் என் பட்சத்துல இருக்கேன்னு பேரே தவிர எப்ப பார்த்தாலும் அர்ஜுனனுக்கும் பாண்டவாளுக்குமே நீர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன், இது எந்த விதத்துல நியாயம், நீர் பண்றது சரியில்லை. ஒரு ஒரு இடத்துல ஒரு காரியம் பண்றோம்னு பண்ணவனாக்க அதுக்கு விசுவாசமா நடந்துக்குவானாமா, இப்படி பண்றது சரியில்லைன்னு சொல்லி அவரோட சண்டை போட்டான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து சண்டை போட்டேன், சண்டை போட்டா கூட அவன் பாட்டுக்கு என்ன சேவிச்சுட்டு அவன் பாட்டுக்கு நான் பார்த்து போயிட்டான், இப்ப என்ன பண்றது, நீ ஏவனா போய் சண்டை போடாது, எப்படி சண்டை போடுறது, என்ன போய் சண்டை போடுறதுன்னு சொல்ல, நான் ஒரு கவசம் கொடுக்குறேன், இந்த கவசத்தை போட்டு போறேன்னாக்க ஒண்ணுமே ஆகாது, அர்ஜுனன் எவ்வளவு பானம் போட்டாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது, ஆகையால இந்த கவசத்தை நீ போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டே அவங்க. சரி இந்த கவசத்தை போட்டுட்டு அர்ஜுனனுக்கு எதிராக போய் நின்றுட்டு சண்டை போட ஆரம்பிச்சானான். இது சண்டை போட ஆரம்பிச்சு அர்ஜுனன் பாட்டுக்கு அம்பெல்லாம் அடிக்கிறான், ஒன்றும் ஆகலையும், மொத்தம் அப்படியே தான் மாலை போடுற மாதிரி தப்பு தப்புன்னு கீழே விழுதான், ஒன்றுமே ஆகலையும். இதை பார்த்துட்டு இருக்க கிருஷ்ணன் அதே இன்னும் மொத்தம் சண்டை போட்டாலும் இவர் போட்டுருக்கிற கவசம் பேர்பட்ட கவசம், துரியோதனம் போட்டுருக்கிறது டோனர் கொடுத்துருக்கிற கவசம் இது, இந்த கவசத்தை தொலைச்சி ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது, துரியோதனம் அடிக்க முடியாது, கவசம் படாத இடம் எது இருக்கோ அந்த இடத்துல பார்த்துருந்தியா அம்ப விடு, அப்போ இவன் ஓடி போடுவான் அப்படின்னா. கவசம் படாத இடம் எது இருக்குன்னு ஓடி பார்த்தானா, இந்த நகம் இருக்கு பாருங்க, இந்த விரல்ல நகைக்கும் நகத்துக்கும் விரலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சந்து இருக்க, அந்த சந்தில் அடிச்சாக்கா அந்த இடத்துல கவசம் இல்லை, அந்த இடத்துல அடிக்கணும்னா இது யாரை தூக்கவும் அடிக்க முடியும்னா அப்படின்னு ஒருத்தனால தான் அடிக்க முடியும். இந்த துரியோதனனுடைய கை நகம் கால் நகம் அந்த சந்தில் போட்டு அடிச்சானா பாருங்க, உடனே தாக்கு பிடிக்க முடியாத துரியோதனம் திரும்பி போயிட்டான் அப்படின்னு சொல்றது. அந்த கவசத்தினுடைய மகிமை அப்பேற்பட்டதா இருந்துருக்கு. இந்த பெருமாளுக்கும் நம்ம பாப்பத்துக்கும் வர சண்டை இல்லை, எப்படிடா தயாதேவி பெருமாளை எப்படி காப்பாத்துறதுன்னு பார்த்தா தான் காப்பதா கவசமா இருந்துள்ளா அப்படின்னு சொன்னான். எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, பெருமாளுக்கு பேர் இருக்கு, பரமகாரணுக்குன்னு பேர் இருக்கு, அப்பேற்பட்ட பரம காரணத்தினாக இருந்த இடத்துல எம்பெருமானுக்கு தோஷம், அதாவது பராஜயன்றது எப்படின்னா அவன் அவனே ஒரு நைத்திரியம் இருக்கவன், அதாவது வைஷமியம் இருக்கவன் அப்படின்ற தோஷம்லாம் வரும்னு சொல்லி சொன்னோம்னாக்க அது அவனுக்கு பராஜயமாக ஆகும். அந்த வைஷமிய நைத்திரியம் தோஷம்
வராதபடி பார்த்துக்கிறதுக்காக தயாதேவி பத்மாக இருந்திருக்காங்க. கவசமா இருந்துட்டு இந்த கேட்டலர்களுடைய பாபராசிகள் இருக்கு பாருங்க, அந்த பாபராசிகள் மொத்தத்தையும் ஜெயிக்கும் படுத்தலாம். பாபராசிகள் எப்படி ஜெயிக்கும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னா, கவசாயி தனியாந்தி நமக்கு சில சமயங்கள்ல வரைச்சு அஸ்லீல நமக்கு வேண்டாத வார்த்தைய சொல்றதுக்கு விரும்ப மாட்டோம். நம்ம பசங்களுக்கு ஒரு காரியம் பரீட்சை வருது, பரீட்சை என்னாச்சுடா அப்படின்னு கேட்டாக்க, பரீட்சை பாசாச்சா ஃபெயிலாச்சா அப்படின்னா, அந்த ஃபெயிலாச்சான்ற வார்த்தையே கேட்கறதுக்கு இல்லை. ரெண்டு கேட்டாலும் ஒண்ணுதான், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. பரீட்சை பாஸ் ஆயிடுச்சோ இல்லையோ அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அந்த மாதிரி இவ கவசத்தை போட்டுண்டு, தயாதேவி ஆகிற கவசத்தை போட்டுண்டு பெருமாள் நம்மளோட சண்டைக்கு வந்த அதோட மாத்திரம் அப்படின்னு மாத்திரம் சொல்லி நிறுத்தினாக்க, சண்டையில மறுபடியும் கவசத்தை போட்டுட்டு இருப்பாரு ஜெயிக்கிறா இல்ல துரியோதன மாதிரி பராஜயம் மாட்டேங்கி திரும்பி போயிட்டாரான்னு இன்னொரு கேள்வி ஒன்று தொக்கி நிற்கும். அந்த கேள்விக்கு இடம் இல்லாதபடி பண்ணிடுறான். அந்த கவசத்தை போட்டுட்ட உடனேயே விஜயஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்து போயிடும். ஜெயிக்கிற இடம் வந்தாய் போச்சு. அந்த இடத்துக்கு மேல வந்தாய் போச்சுனாலே ஜெயம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது எது எது அந்த ஜெயத்தை கொடுக்குற இடம்னா, ரிஷாந்திரிம் ரிஷபாசுர வசம் பண்ண இருக்கிற அந்த இடம் தான் இது. அந்த இடத்துக்கு திருவேங்கட மலைக்கு வந்துட்டோம்னாக்க, வேங்கடம்ன்ற சுத்தம், வேம்னா பாப்பம், அந்த பாப்பங்கள் மொத்தத்தையும் கட்டணம் இருக்க கொடுத்துருக்கு நடக்கும். துணி பாப்பம் கூட இல்லாதபடி கொடுத்துருக்கணும். வேற எதனா பண்ணா கூட ஒரு மூலையில இந்த மூலையில் அந்த மூலையில் உட்காந்து இருக்கும், கொடுத்துட்டாக்க ஒண்ணுமே இருக்காது, மொத்தம் போயிடும், பத்மமா போயிடும். அந்த மாதிரி பாப்பங்கள் மட்டும் கொளுத்தக்கூடியதான இடமாக இருந்துன்றது திருவேங்கட மலைக்கு ஒரு மாதிரி கவசத்தை சாத்திட்டு எழுந்துருக்கிட்டாக்க அது விஜயஸ்தானமா போயிடுச்சு. இனிமே ஜெயம் தானே தவிர எம்பெருமானுக்கு எந்த சமயத்திலையும் தோல்வின்றதே கிடையாது. அப்போ இனிமேல் மீதி பேர் பாப்பமே பண்ண மாட்டாளா, இல்லை அந்த பாப்பத்தை தான் பெருமாள் ஜெயிச்சா, எப்படி ஜெயிச்சா தெரியலையே. அதுக்கு தான் சொல்கிற திருவேந்திரமுடையானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஒரே ஒரு வாட்டி சேர்த்த போறோம். அந்த சேவிக்கிறதும் அகஸ்மாத், நாம சாதாரணமா சேவிக்கணும்னு சேவிக்கணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுக்குறேன், ஏதோ அதாவது ஒரு பெருக்கிறதுக்கு வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெருக்கிறதுக்கு வேலை போறது வாசல்லையும் பெருக்கலாம், வேற எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட்லயும் பெருக்கலாம், வேற எங்கெங்கேயும் பெருக்கலாம். அந்த கவர்மெண்ட் வேலைன்ற ஒரு ரீதியில வச்சுட்டு பெருமாள் சமத்திலையும் பெருக்கிறான்னு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெருக்கிறவும் பெருக்கிறதுக்காக, அதாவது அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்காக திருவேங்கல முடியாமல் சன்னதிக்கு போறேன். அந்த திருவேங்கடமுடையான் சொன்னதில் கூலிக்கு வேலை பண்ணுறதுக்காக போகச்சு அந்த அகஸ்மாத்தா திருவேங்கடமுடையான் சேவை சாய்க்கிறேன். அந்த சேவை சாய்ச்ச உடனே அந்த திருவேங்கடமுடையான் ஒரே ஒரு வாட்டி பார்க்கறலாம். சந்தர்சனாது அகஸ்மாச்சாம் சம்மூகே தசாம், இத்தனை நாள் வரைக்கும் அதாவது அஜானத்தினாலே சூழப்பட்டவர்களாக இருந்திருக்கிறவர்களுக்கு ஒரு முறை எம்பெருமானுடைய திருவேங்கடமுடையானுடைய சேவை கிடைச்சதுன்னாக்க உடனே ஒரு பரம்பரையும் அந்த அவன் விஷயத்துல இத்தனை நாள் வரைக்கும் இருந்த துர்புத்திகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட நடவடிக்கைகள் எல்லாமே, கெட்ட பாவம், இந்த நாஸ்திகத்துவம் எல்லாம் போயிடுமா, அவனுக்கு பெரிய அனுபவம் ஏற்பட்டுடும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே மாதிரியாக இத்தனை மதிப்பிற்கது, அதாவது தன்னுடைய இத்தனை நாளாக நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிக்கணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு, முடியலேன்னு கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த கஷ்டம் எல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வேறோம். அந்த திருவேங்கட மலையில இருக்கிற எம்பெருமான் என்னைக்கு யார் வந்து ஒரு வாட்டி பார்த்தாலும் தெரிவித்தாலும் போறோம், அகஸ்மாத்தா பார்த்தா கூட அவளுடைய பாப்பம் மொத்தம் போயிடலாம், பாப்பம் மொத்தத்தையும் ஜெயிச்சுடலான்னு இந்த பெருமாளுக்கு ஜெயத்தை ஏற்படுத்துவதாக தயாதேவி இருந்திருக்கா. இப்பேற்பட்ட உபகாரத்தை பண்றா தயாதேவின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அந்த தயாதேவி பெருமாளுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை அருள் செய்தார்.
अवधायितया त्वयैव जानकी हृदयस्थानमुपाश्रितो बृहद्रीम। கேட்டனர்களுடைய மாபராசியை ஜெயிக்க பண்ணிட்டா, ஜெயிக்க பண்ண பாடு இது வரைக்கும் பெருமாளுக்கு தயை பண்ணன உபகாரம் சொல்லப்பட்டது. இதுக்கு மேல அந்த தயையே கூட இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கான். பெருமாள் நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கணும்னு வந்திருக்கே, அவரால் ஜெயிக்க முடியல, அதுக்காக தயையாகிற ஒரு கவச்சத்தை போட்டுருக்கு. இந்த இடத்துல அந்த இடத்துல இருந்தா முடியாது போயிடும். அது திருவேங்கட மலைன்றது ஒரு விஜயஸ்தானமா இருக்கு, அந்த ஸ்தானத்துல போய் நின்றுட்டு நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கலாம் நினைச்சுட்டு அங்க வந்து நின்று இருக்கு. தன்னை நினைச்சு பாத்துக்கிறேன் சுவாமி தேசிகன், தன்னை இல்ல நம்மளை நினைச்சு பாத்துக்கிறேன். அந்த தயாதேவியே அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சாள்னா கூட, நம்மளுடைய பாப குவியல்களை பார்த்தாள்னாக்க, இவனுக்கு வேணாம் வேற யாருக்கான நாம அனுகிரகம் பண்ணிட்டு போவோம், இது வேண்டாம் என்ன தள்ளி போயிடுவது போல இருக்கான். அப்போ பார்த்த உடனே அந்த தயாதேவியை பார்த்து சொல்றேனா, நீ பெருமாளுக்கு உபகாரம் பண்ணணும்னு வந்திருக்க, அந்த உபகாரம் பெருமாளுக்கு நீ பண்ணணும்னு நினைக்கிற உபகாரம், அது பலத்தை கொடுக்கணும்னாக்க எனக்கு நீ அனுகிரகம் பண்ணாதான் நீ பெருமாளுக்கு பூர்ணமா உபகாரம் பண்ணவனா ஆகும். ஆக இல்லைன்னாக்க பெருமாளுக்கு நீ உபகாரம் பண்ணதாவே ஆகாது. ஆகையால ஒன்னிட சொல்றேன் அப்படின்னு, மயிதிஷ்டதிதுஷ்கிருதம் பிரதானே மிததோஷான் இதரான் விசின்வதீப்பம் அபராதகணைர பூர்ணகுற்றி கமலா காத்ததையே கதம் பவித்ரி. ரொம்ப அற்புதம் இவர் கவியாச்ச, கவி எப்படி சொல்லணுமோ அப்படித்தான் சொல்லி சொல்ற, சுவாரஸ்யமா சொல்ற. கமலா காந்ததையே, கமலா காந்ததையே, கமலான்றது பெரிய பிராட்டியார். பெரிய பிராட்டியாருக்கு பத்தியாக எங்களோட இருக்கிற எம்பெருமானுடைய சீனிவாசனுடைய தயையே அழகில்லைன்னு எதுவும் என்று ஒரு எதிர்ப்பொழுது கூட எம்பெருமானை விட்டு திருவேங்கடமலையானை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கிற மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியினுடைய பத்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு தயையாக இருந்திருக்கா அப்படின்னா, இப்ப தயையே எம்பெருமானுடைய மகிழ்ச்சி மாற்றில் ஒருத்தராக ஒரு ரூபணம் பண்ணிக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த தயா கத்திகத்துல உங்களுக்கே தயாதேவி தயாதேவின்னு சொல்றதெல்லாம் தயன்ற ஒரு குணம் தான். இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்றதுக்காக, பெருமாளுடைய ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தயாதேவியை எம்பெருமானுடைய ஒரு மகிழ்ச்சியில ஒருத்தராக ரூபணம் பண்ணிருக்கான்னு சொல்லி சொன்னானா, அந்த பெண்மணி தயாதேவி ஆகிய பெண்மணி பசியோட இருந்துருக்காளாம். பசியோட இருந்துருக்கிட்டு ஆகாரம் தேடுறாளாம். அந்த ஆகாரத்துக்கு தேடுத்து எதை சாப்பிட்றது என்ன பண்ணலான்னுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கலாம். இது ரெண்டு மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு, இது ஜென்மாஷ்டமி விரதம் ஸ்ரீ ஜெயந்தி விரதம் இதெல்லாம் முடிஞ்சு போய் பாரணிக்கு உட்காண்டமானாக்கா, ரெண்டு நாளாக பசங்க இருந்துட்டு பாரணிக்கு உட்காண்டமானா, அப்பாடா எப்படாபா ரெண்டு சாதம் பாடு போகிறோன்னு தோணும் இல்லையோ, அந்த மாதிரி இவெல்லாம் இந்த தயாதேவி எவ்வளவோ பத்னியோடு இருந்துருக்கா. அந்த பத்னியோடு இருந்துருக்கவளுக்கு எப்போ சாப்பிட்டா சீக்கிரமாக பசி போகும் அப்படின்றதுக்கு பார்க்கலாம். வேற எது பார்த்தாலும் யானை பற்றிக்கு சோழப்பொறின்ற ரீதியாக தான் இருக்குமா. இப்போ அதுக்கு சொல்றாரு, இப்போ இவளுக்கு என்ன பற்றி இது எது வரும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். அதாவது தயையினுடைய சுரூபம் என்னன்னா, பரதுக்க நிராகரண இச்சா அப்படின்னு சொல்றது. அசலாருடைய துக்கம் இருக்க, அந்த துக்கத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறது இருக்கு பாருங்களோ, அதுதான் தயை. இப்போ அசனாருடைய துக்கத்தை போக்கடிக்கிறதுன்றது தயையினுடைய ஒரு நிலைன்னு சொன்னோம்னாக்க, யாருடைய துக்கத்தை போக்குறதுன்னு சொல்றது பார்க்கணும். ஒரு சின்ன காரியத்தை பண்ணிட்டு இவன் துக்கத்தை போக்கடிச்சுட்டோம், ஒரு தம்பை தீத்தம் கொண்டு வான்னு வாசல்ல இருக்க சொல்றேன், அவ்வளவுதான் சரிப்பா, அவருடைய சுமத்தை நான் போச்சேன், தயையோட ஒரு சம்பள தீத்தம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கிட்ட அப்படின்னா, இப்படி எல்லாம் பார்க்காத இவளுக்கு தயாதேவிக்கு பசி எப்ப தீரும் அப்படின்னா, அசலாருடைய துக்கங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அந்த துக்கம் மொத்தத்தையும் போக்கடிச்சாதான் இவளால பசியை இவளுடைய பசியை போக்கடிக்க முடியும். இது பெரும் பசியோட இருந்துன்றவள் இவள், அந்த பசிக்கு சமணம் வருதுன்றது நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கத்தான். இந்த பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதுன்ற ஒரு செயல் தான் அவளுக்கு ஆகாரமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ பாக்குறாரா,
அந்த தயாதேவி பசியோடு இருக்கா, அந்த பசிக்கு நாம என்ன பண்ணணும் என்னக்கு சரி எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடலாம்னு பார்த்துட்டு இருக்கணும். எத்தனை இவர் நிற்கிறார், சாமி தேசிகன் நிற்கிறார். இவரை பார்த்துட்டு இவரை பார்க்காத இப்ப இவருக்கு இருக்கிற சிரமங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த பாப்பங்கள்னால வரக்கூடிய சிரமம், நம்ம இருக்கிற பாவங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அதை விட்டுட்டு இன்னும் யாருக்கு இருக்கும், இன்னும் யார் இருக்கும், அவளுடைய பாவத்தை போக முடியுமா, அது பண்ணாக்கா நம்ம வயிறுமா, இது பண்ணா நம்ம வயிறுமான்னு அவர் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காளாம். சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க பார்த்த உடனே சாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறேன். மயி திஷ்டதிருஷ்கிருதம் பரதானே பிரதானே மிததோஷான் இதரான் விஜுன்வதீக்கும். பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் இருக்க திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு பாருங்கோ, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை செய்கிறதுனாலேயே அதுதான் வந்து நமக்கு பாரணை. அதாவது ஒரு உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை என்று ஆழ்வார் சாதிக்கிறார். நாம ஒரு நாள் சாப்பிடாது இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடாது இருக்கிறதுன்றது போய் அது ஒரு பசி, அதுவா ஏதோ பசியான நாள்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் பெருமான சேவிக்காக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அன்னைய நாள் பசி நாள், அன்னைக்கு வியக்கமான நாள். ஒரு நாள் எம்பெருமான தியானம் பண்ணாமல் இருந்துட்டோமானாக்கா, எம்பெருமானுடைய ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணாமல் இருந்தோம்னா, இப்படி இருக்கிற நாள் எது இருக்கோ அந்த நாள் தான் பசியான நாளே தவிர சாப்பிடாத நாள் பசியான நாள் இல்லை அப்படின்னா. இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு எம்பெருமான சேவிக்கணும், எம்பெருமான பகவன் நாம உச்சாரணம் பண்ணணும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சத்விஷயத்தை கேட்கணும், இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. இது ஒன்றும் பண்ணாமல் ஏகாதசி உபவாசம் இருக்குன்னு காத்தாலும் சாயங்காலத்துல வரைக்கும் மறுநாள் காத்தால வரைக்கும் வெறும் உபவாசம் இருந்தோம்னாக்கா, அந்த உபவாசம் இருந்தாலும் ஒன்றும் சரியா சாதிக்க முடியாது. இது இது வெறும் பட்டினி நாள் இல்லை. ஏன் ஆழ்வார்களை பொறுத்த வரைக்கும், ஸ்ரீ வைஷ்ணவாவை பொறுத்த வரைக்கும், பகவன் நாம உச்சாரணம் பண்ணாத நாள், எம்பெருமான தியானம் பண்ணாத நாள், எம்பெருமான சேவிக்காத நாள் தான் பட்டினி நாள் என்பதாக சொல்லுகின்றார். என்னைக்கு எம்பெருமான சேவிக்கிறோமோ, என்னைக்கு பகவன் நாம உச்சாரணம் திருப்தியா நாம கேட்கிறோமோ, என்னைக்கு பகவத் விஷயங்களை நம்ம காதுக்கு இனிமையாக நாம கேட்கிறோமோ, அன்னைக்குதான் பாரணை. அன்னைக்கு ஏகாதசியா இருந்தாலும் பாரணைன்னு தான் அர்த்தம், பட்டினி நாள் இல்லை. இப்போ பார்க்கிறோம் பக்தர் ஆழ்வான் சேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற, அந்த மங்களாசாசனம் பண்ணிட்டு அந்த சேவப்பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறாராம். சேவிச்ச உடனே ஒரு வார்த்தை அவருக்கு அவர் ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். சுவாமுதார புஜ புன்னதமாஜதின் கர்ம பாச பரி கர்ம சதந்தம் ஆயதாங்கம் அபிஜாத கபோலம் பாரணீய ஜிவர பிரதிருமே. அவருக்கு நீண்ட கைகளாக இருந்துட்டு இருக்கான், அவ்வளோ அகம்புரிந்த நெடுந்தட கை என்பதாக சொல்கிற அவ்வளோ பெரிய கை பெருமாளுக்கு எதுக்கு என்னன்னா, அந்த பெருமாளுக்கு யார் யார் வராளோ அவளுக்கு என்னென்னலாம் கேட்கறாளோ அத்தனை பலத்தையும் கொடுக்கறதுக்கோசரம் வாரி வாரி வழங்கறதுக்காக அப்படிப்பட்ட கையாளர். அப்படிப்பட்ட கையோட கூட அந்த அந்த காது அழகும் தீர்க்கமாக இருந்துருக்கிற நாசிகையினுடைய மூக்கனுடைய அழகும், இப்படி அந்த நீண்டதாக இருக்கிற திருக்கண்களுடைய அழகும், அந்த கபோலம் கண்டஸ்தலத்தினுடைய அழகும், இப்படிப்பட்ட அழகெல்லாம் சேவிச்சமானாக்க பாரணீயதி வரப்பிரத திரும்பி என்னுடைய கண்ணே பாரண பண்றதாம். மூணு நாளா பட்டினியா இருந்துட்டு சாதம் சாப்பிட்ற மாதிரி அன்னைக்கு எப்படி வாங்க வாங்க சாப்பிடுவோமோ அந்த மாதிரி பெருமாள் சேவையை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே கண்ணாலேயே உன்னை பாரண பண்ணிடுறேன், விழுங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி உனக்கு தயாதேவியினுடைய பசியை போக்கடிக்கணும்னாக்க எதிர சாட்சாத்த நான் இருந்துட்டு இருக்கேன். லோகத்துல எத்தனா பேர் பாபம் பண்ணவான்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாள்னாக்க அத்தனை பாபம் பண்ணவா லிஸ்டுக்கும் தலைவனாக நான் தான் இருந்துட்டு இருக்கேன், முக்கியமா இருந்துட்டு இருக்கேன் நான் தான். என்னை விட்டு அணுட போறையே இது நியாயமா அப்படின்ற துஷ்கிருதாம் பிரதானே, பாபம் பண்ணவாளுடைய அவர்களுக்குள்ளாமே முக்கியமாக இருந்திருக்கிற நான் இருக்கும் பொழுது என்பது ஆளவந்தார் சாய்கிறார். நிமஜ்ஜதோனந்த பவர்ணவந்தா
விராஜமே கூலமிவாதி லப்தா த்வயாபி லப்தம் பகவன் இதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹ. நிமஜ்ஜதஹ ஹே அனந்த எம்பெருமான பார்த்து சொல்ற சம்போதனம் பெருமாளே அப்படின்னா நிமஜ்ஜதஹ பவார்ணவாந்தா நிமஜ்ஜதஹ பாபமே ஒரு சமுத்திரம், பாபமே ஒரு சமுத்திரத்தில் இருக்கு. அந்த சமுத்திரத்துல மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கு. எத்தனை நாளா மூழ்கி எழுந்திருக்கேன் தெரியாது. சரி, இத்தோட நின்று போயிடுவியா அதுவும் தெரியாது. இன்னைக்கு தான் மூழ்கி எழுந்திருக்கேன்னு நானு. இப்போ எனக்கு இத்தனை நாளா மூழ்கி எழுந்து இப்பவும் மூழ்கின்னு இருக்க உனக்கு உன்னுடைய திருவடி இருக்கு பாருங்கோ, அந்த திருவடி ஒரு கரை மாதிரி எனக்கு கிடைச்சிருக்குது. விராயமே ஊதமிவா திலத்தா அத்தனா உரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்ட. ஆனா இன்னொரு விஷயத்த நேரும் பார்க்கணும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாளும் எத்தனையோ நாளா தேடின்னு இருக்கேனா, எத்தனையோ நாளா தேடிண்டு இத்தனை நாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணோம் அனுகிரகம் பண்ணோம் தேடின்னு இருக்கிட்டு இன்னைக்குதான் இவர் கிடைச்சிருக்கேனா, இவ்வளவு பெரிய பாபம் பண்ணுவதா கிடைச்சிருக்கேனா. பகவன் இதானி அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாகம் பாத்திரம் அனுத்தமம் பாத்திரம் என்ன காட்டிலும் உத்தமமான பாத்திரம் வேற ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட உனக்கும் ஒரு பெரிய விசேஷம் கிடைச்சிருக்குது, உனக்கும் கிடைச்சிருக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு, ஆகையில நாம ரெண்டு பேரும் உட முடியாது, நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாராம். பெருமாளை பார்த்து கூடத்தாழ்வான்னு சொல்ற, அன்னைக்கு அனுகிரகம் பண்ணோம் நீ நினைக்கிற, ஏதோ யாரா ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணாம தப்பு பண்ணிட்டு வந்தாருன்னு இந்த தப்பு பண்ணத்தை இப்போ நிறுத்திட்டாள்னாக்கா சரி இனிமே தப்பு பண்ண மாட்டா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் எத்தனை நாளா நான் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கேன், இன்னையோட தப்பு பண்றதை நிறுத்திட்டேன்னா அதுவும் இல்லை. திருவிதா பிரச்சாரி இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன், பகவத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், பாகவத அபச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி அபச்சாபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான். இந்த அபச்சாரங்கள்லாம் பண்ணின்றதுல இருந்து ஒரு நிவிருத்தியும் வரல எனக்கு. இப்படி நிவிருத்தி பாப்பா சரி, இது இல்லாத போனா போயிட்டு போறது, எதனா புண்ணியமான ஒரு மூலையில எதனா பண்ணிருக்கணும் அப்படின்னா பாப்பாரே நீ பதிதோ நீ தபஸ்யபா தமஸ்யபாரே அளவிட முடியாததான பாப்பங்களையும் பண்ணிட்டு நான் உட்கார்ந்து இருக்கேன். அவ்வளவு இருந்தா கூட ஒரே ஒரு வார்த்தை தான் நான் பண்ணிருக்கேன், ஏதா திருஷோபி அகம் அகதி அவதோ தயாயா. இப்படி இருக்கிறவாள் தான் உன்னுடைய தயைக்கு பாத்தமாக ஆகணும். பாத்தம் தரணோ சரணம் பிரபத்தியே, உன்னுடைய திருவடியில நான் சரணமாக அடைகிறேன் என்பதா சொன்னான். ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்கான், அந்த வாத்தியாருக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறான், பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கான். பசங்களுக்கு டியூஷன் கொடுத்துட்டு பசங்க எல்லாம் வந்து எப்பவுமே 100 மார்க் வாங்குறவன், 100 மார்க் வாங்குற பசங்களுக்கு டியூஷன் சொல்லி வச்சுட்டு நான் பாரு இந்த பையனை ஸ்டேட் ஃபஸ்ட்டா ஆக்கி வச்சேன் அப்படின்னு அந்த வாத்தியார் சொல்லியிருந்தாருன்னா அது பெருமையா. எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகிட்ட ஒரு வரும் பையனை பார்த்து அந்த பையனுக்கு டியூஷன் சொல்லி வச்சு அந்த பையன் 100 மார்க் வாங்க வச்சாக்கா எது பெருமைன்றத பார்க்கணும். நீ என்ன பண்ற, எல்லாருக்கும் பெரியவாளுக்கெல்லாம் மகர்ஷிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அவள்லாம் அனுகிரகம் பண்ணிருக்க, அவள்லாம் மோட்சத்துக்கு வந்திருக்கான்னு நினைச்சுட்டு இருக்க, அப்படி நீச்சமா இருந்துருக்கிற எனக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்டு என்ன நீ மோட்சத்துக்கு வர வச்சுட்டேனாக்கா அது உனக்கு உத்தமா இருக்கும். அது எல்லாம் மீட்டு பேர் பார்க்காத என்ன பாரு அப்படின்னு அவர்கள் மொத்த பேர் பண்ண பாப்பமும் என்னுடைய பாப்பத்துக்கு துளி கூட, அதாவது என்னுடைய பாப்பம் நான் பண்ண பாப்பத்துக்கு சமமா ஆகவே ஆகாது. ஆகையால நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கச்சேனாக்க உன்னுடைய வயது ரொம்பவே ரொம்பாது அப்படின்னார். சித்தமன்னம் பரித்தஜ பிக்ஷாம் அடதி துர்மதி. துர்மதி அதாவது கெட்ட புத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஆத்ம சாதம் பண்ணி வச்சிருப்பா. இந்த ஆத்ம சாதம் பண்ணி வச்சுட்டு சாப்பிட சாப்பிடாத விட்டுட்டு எங்கேயானா போய் பிச்சை எடுத்துட்டு இருப்பான், இவா போடுவாளா அவா போடுவாளான்னு போயிட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி ஒய்யதுன்னு நான் நினைக்கிறேன்.
நீ உனக்கு எவ்வளோ பசியா இருந்தாலும் என்னுடைய பாப்பம் மொத்தத்தையும் நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பாப்பத்தை போக்கடிச்சானா உன் பசி மொத்தம் நீங்கி போயிடும். அப்படி இருந்துட்டு என்ன விட்டுட்டு மீதி பேரெல்லாம் பார்க்கறியே, இது நியாயமா என்று கேட்கிறாராம். மயதிஷ்டதி துஷ்கிருதம் பிரதானே விததோஷானி கரான் சிம்பதீபம். சுவாமி தேசிகன் ஒரு தேவநாயக பஞ்சாசத்துல ஒரு கம்பாரிசன் பண்ற, பெருமாள் தேவநாயகனை பார்த்து சொல்ற, பிரகலாதகம் குல கஜேந்திர பரீட்சிதாத்யா. பிரகலாதனை நீ ரட்சணம் பண்ண, அந்த திருவாயூர் பாடியில இருந்த அத்தனை பேரையும் நீ ரட்சணம் பண்ண, திரேந்திரான ரட்சணம் பண்ண, பரீட்சத்துக்கு ரட்சணம் பண்ண, இப்படி எல்லாம் இவாள்லாம் ரட்சணம் பண்ண. இவாள்லாம் ரட்சணம் பண்ணது ஒரு பங்கு, என்ன ரட்சணம் பண்றது ஒரு பங்கு. இது ரெண்டத்தையும் ஒரு தராசில வச்சுப்பார். தராசில வச்சு பார்த்தேன்னாக்கா, இவா அத்தனை பேரையும் ரட்சணை பண்றதுக்கு நீர் கஷ்டப்பட்டேரா, அல்லது என்ன ரட்சணம் பண்றதுக்கு கஷ்டப்பட்டேரான்னு பா. என்ன ரட்சணம் பண்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கும், அவள் ரட்சணம் பண்றதுலாம் ரொம்ப சுலபமா இருந்துட்டு இருக்கோம். ஆகையால அவ்வளவு பாப்பம் பண்ணவனாக நான் இருந்துட்டு இருக்கேன் என்பதாக சொல்லுகிற அபராத கணை அபூர்ண குட்சி. என்னை விட்டுட்டு தயாதேவியான நீ அசலாரெல்லாம் தேடிண்டு அவா பண்ண பாப்பத்தெல்லாம் கோக்கடிச்சு அந்த பாப்பத்தை கோக்கடிக்கிறதாக இருந்தனால வயிறு ரொம்பதுன்றது உனக்கு கணக்கு வந்ததுன்னாக்கா உனக்கு வயிறே ரொம்ப. என்ன மாதிரி யாரும் அவ்வளவு பாப்பம் பண்ணிருக்க மாட்டேன். இது வாஸ்தவமான விஷயம். இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சுவாமி தேசிகன் சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல, நாம நினைக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு சேத்தனங்களும் நாம பண்ணிருக்கிற காலம் காலதப்பம் இருக்கிற அளவுக்கும் நாம அனுபவிச்சு நம்ம பாப்பத்தை போக்கடிச்சோம்னு நினைச்சோமானாக்கா அது காலதப்பம் இருக்கிற நாள் போறவே போறாதான். அபராதகணை அபூர்ண குட்சி. அப்ப என்ன பண்றது, கமலா காந்ததையே கதம் பவித்ரி. நீ எப்படி இருக்க, நீ வயர் ரொம்பல பசி பசியோட நீ இருந்தியானாக்கா எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும். அதுவும் பாரு, பிராட்டி எதிர உன்னுடைய பத்மினிமார் எம்பெருமானுடைய பத்மினிமார்கள் ஒத்தனையாக இருந்துட்டு இருக்கிற கமலா காந்ததையன்னு சொல்ற அந்த சீதேவி இருக்கா, பூமிதேவி இருக்கா, நீலாதேவி இருக்கா, அவ எதிர தயாதேவி பத்னியோட ஒத்தி இருந்தாள்னாக்கா உன்னுடைய அழகெல்லாம் நீ இழந்துருவ. அழகெல்லாம் இழந்துச்சுன்னா பெருமாள் ஒன்னும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். ஆகையால நீ பெருமாள் இடத்துல, அதாவது இது இந்த இடத்துல ஒரு ரூபணம், அதாவது உபமானமா சொல்ற, ஒரு கவியா இருக்கிறதுனால சாத்திரியமா சொல்ற, இவரை ஒரு மகிழ்ச்சியாக எம்பெருமானுடைய மகிழ்ச்சியாக தீர்மானம் பண்ணி ஒரு ராஜா, பெருமாள் ராஜா, ராஜாவனுடைய எத்தனையோ மனைவிமார்கள்ல தயாதேவியும் ஒரு மனைவிமார், அந்த மனைவிமாரிடத்துல தயாதேவியினிடத்துல இந்த மனைவியினிடத்துல ராஜாவுக்கு பிரீத்தி வரணும்னாக்க இவன் நன்னா சாப்பிட்டுட்டு நன்னா அழகா இருந்தாதான் இவரிடத்துல பிரீத்தி வரும். அந்த மாதிரி தயாதேவி மகிழ்ச்சி ஸ்தானத்துல இருந்துட்டு பெருமாளுக்கு பிரீத்தி பாத்திரமாக ஆகணும்னாக்க, அதுவும் மீறி மனைவிமார் நடுவில் பிரீத்தி பாத்திரமா ஆகணும்னாக்க நீ வயர் மட்டும் ரொம்ப தான் உனக்கு முடியும். அதையால அப்படி உன் வயர் ரொம்ப இருக்கணும்னாக்க என்னுடைய பாப்பத்தை போக்கடிச்சாதான் உன் வயர். அதுக்காக தான் நான் சொல்றேன், அபூர்ண குற்றி கதம் பவித்ரி. என்னமோ எனக்கு தெரியலப்பா, என்ன ரட்சணம் பண்ணாது மீதி பேரண்ட போனாக்கா உனக்கு வயரே ரொம்பாது, நீ எப்படி பட்டினியா இருக்கையோ என்ன பண்ணுவையோ தெரியாது. இப்ப பெரியவாள்லாம் சொல்றாளோ இல்லையோ, நான் சாதம் பண்ணி வச்சிருக்கேன்டா, சாதம் போட்டு சாப்பிட்டு போடா, பட்டினியா போகாதடா அப்படின்னா. அந்த காலத்துலாம் வந்து ஆற்றுல சாப்பிட்டு போனா மறுபடியும் ஆற்றுல தான் சாப்பிட்றதுன்றது இருக்கு. இப்ப எல்லாம் போனா எங்க போனாலும் சாதம் இருக்கு, எது வேணாலும் இருக்குன்றது இந்த மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிற வாளுக்கு இப்ப ஆற்றுல சாப்பிட்டு போயிட்டு மறுபடியும் ஆற்றுல தான் சாப்பிட வர வாளுக்கு, இல்ல இல்ல நான் வாரத்துல சாப்பிட்டுக்கிறேன், வாரத்துல சாப்பிட்டுக்கிறேன், இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த அளவு பரவாயில்ல இருக்கட்டும் ஒருத்தர் சொல்லிட்டு போனான்னு வச்சுக்கோங்க. இவன் யாராத்துல போய் சாப்பிட போறானோ அவாட்ல அடுத்தே மட்டும் இருக்க மாட்டான், அவாட்ல வேற ஏதாவது விசேஷம் வரணும்னு இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுவான், அப்ப அம்மா என்ன பண்ணுவா, ஏண்டா ஏதானா கொஞ்சம் சாப்பிட்டு போடா சின்ன, இல்ல மாட்டேன் பதினில்ல நான் அங்கதான் போய் சாப்பிட போறேன்னு சொன்னேன். சரி எப்படியோ என்ன அவசரப்பட போறியோ நீ பட்டுக்கோப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன விட்டுட்டு நீ மீது பேரை பார்த்து அவளை ரட்சணம் பண்ணணும்னு நீ நினைச்சியானாக்க உன்னுடைய வயரே ரொம்ப போறீங்க. வயர் ரொம்ப இல்லைன்னா பெருமாள் நீ உன்னுடைய பர்த்தாவா இருந்திருக்கிற எம்பெருமான் சீனிவாசனுடைய ஒரு பரிபூர்ணமான விசுவாசத்துக்கு பாத்திரமாவையான்றது சொல்ல முடியாது.
சரி என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் போ, நான் என்ன பண்ணுவேன், உங்க விதி அப்படி இருக்கு போல இருக்கு அப்படின்னு ஒரு காக்கும் அசம்பவித்ரி நீ எப்படி இருக்கியோ சரியா போ அப்படின்னு சொல்ற மாதிரி முடிச்சிடுறேன். பிரதானே தோஷான எனக்கு வேண்டியதுலாம் நீ ஆசிரியத்திருக்கிய அந்த திருவேணி எனக்கு அந்த திருவடி எனக்கு பிரச்சனமாக இருந்து அந்த திருவடியை நான் தெரிவிக்கும்படியாகவும் அந்த திருவடிக்கு நான் கைப்பையான ஒரு பாக்கியத்தை கொடுத்துதான் போட்டோம். அவருதான் வேற ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் ஒன்றே சொன்ன போகிறாங்க. உனக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, எனக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் இருக்கிறவாளுக்கு சகாரம் பண்ணுறதுன்னாக்கா அதில் சில ப்ரோட்டோக்கால்லாம் இருக்கு. இந்த ப்ரோட்டோக்கால்லாம் மீறி எப்படி பண்ணுறது, இதெல்லாம் தடுக்கிறத உனக்கு சகாரம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு புரியலையே. அது தயாதே கொஞ்சம் நான் யோசனை பண்ணலாம், நீ ஒன்றும் யோசனை பண்ணுவானா, அதுக்கும் வழி நான் சொல்கிறேன். நம்ம ரெண்டு பேருக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த ஸ்டேட்டஸை எப்படி மாற்றிக்கணுன்றதுக்கு நான் வழி சொல்கிறேன், உனக்கு நீ விசாரப்படாத இருக்கிறவர்த்தி கருணே பஞ்சகுணேஷு சார்வபௌமி எனது மயதிஷ்டதி துஷ்கதான் பிரதானேன்னு பாபம் பண்ணவாளுக்கு எல்லாம் முக்கியமானவனாக நான் இருந்துருக்கேன்னு சொன்ன சுவாமி தேசிகன் தனக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்குன்னு இங்க வந்து சொல்லுகிறார. அப்படி என்ன அவருக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். தனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸு சுவாமி சாகிறார், அவருக்கு இல்லை நமக்கு தான் இருக்கிற ஸ்டேட்டஸு. அமராத சக்கரவர்த்தி நான் யாருன்னு நினச்சிட்டு இருக்கேன், ராஜா மாத்திரம் இல்லை நான் சக்கரவர்த்தி. அந்த ராஜாக்கும் சக்கரவர்த்திக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. அதாவது சின்ன சித்தர்களோட ராஜாவாக தான் இருக்க முடியும், பல தேசத்துக்கும் சேர்ந்து ராஜாவாக இருக்கவா இருக்கான் பாருங்கோ அவன் தான் சக்கரவர்த்தியாக இருக்க முடியும். ஆகையால அகமஸ்மி சக்கரவர்த்தி நான் சக்கரவர்த்தியாக இருந்துருக்கேன். யார் நீ இவ்வளோ பாப்பம் பண்ணும், நீ போய் சக்கரவர்த்தியாக எங்கடா சக்கரவர்த்தியாக இருக்கு, யாருங்கடா சக்கரவர்த்தி, எந்த ஊருக்கு நீ சக்கரவர்த்தியாக இருந்துருக்க அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு சொல்ற அபராத சக்கரவர்த்தி சாதாரண வருஷம் இல்லை, அபராத சக்கரவர்த்தி அபராதங்கள்லாம் இருந்திருக்கேன். அத்தனை அபராதங்கள் சொன்னவானாலும் அதுகள்லாம் தான் என்னுடைய பிரஜை, அந்த பிரஜைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் சக்கரவர்த்தியாக இருந்துருக்கேன், ராஜாவாக இருந்துருக்கேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அபராதி சக்கரவர்த்தின்னு சொல்லலாம், அபராதி அப்படின்னு யார் யாரெல்லாம் எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு உள்ளானார்களோ, எம்பெருமானுடைய ஆஜ்ஞை அதாவது இவையெல்லாம் செய்ய வேண்டும், இவையெல்லாம் செய்யக்கூடாது என்று நியமித்த கட்டளையை மீறினவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தலைவனாக நான் சக்கரவர்த்தியாக நான் இருந்துருக்கேன் அப்படின்னா சக்கரவர்த்தி. சரி உன்னை பார்த்த தயாதேவி பார்த்து நீ எப்படிப்பட்டு இருக்குன்னா கருணே பஞ்சகுணேஷு சார்வபௌமி குணேஷு சார்வபௌமி ஹே கருணே ஓ தயாதேவியே நீ எப்படிப்பட்டவளாக இருந்துருக்க, கொஞ்ச குணேஷு சாரோகம் எம்பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருக்கின்றன, அத்தனை கல்யாண குணங்களுக்கும் நீ தான் அரசியாக திகழ்கின்றாய். எம்பெருமானுக்கருடைய கல்யாணம் வாத்சல்ய மாதிரி காந்தேரியன்னு சொல்லக்கூடியதான், எத்தனையோ இருக்கு ஒவ்வொன்றும் கூட்ட அனந்த கல்யாண குண கணங்கள்னு சொல்றது, ஒவ்வொரு குணம் அந்த குணங்களுடைய கூட்டங்கள், அத்தனை கூட்டங்களுக்கும் நீ தான் சாரபூமியாக இருந்துருக்க. சார்வபூமிக்கும் சக்கரவர்த்திக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு,
சக்கரவர்த்திக்கும் மேற்கொண்டது சார்பூமி. ஆனா இவர் கண்ண சொல்லி கேட்டு, தன்னை சொல்லி கேட்டு அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லிக்கிற அவளை சொல்லிக்க கொஞ்ச குணேசு சார்பூமின்னு சொல்லியிருக்கு. கொஞ்ச நீயும் நீயும் ஒரு ஊருக்கு தலைவனாக இருந்துருக்க, ஒரு சார்பூமியாக நீ இருந்துருக்க, அரசியாக இருந்துருக்க அப்படின்னு இரண்டுத்தையும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்துருக்கு. இந்த அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லுக்கு இந்த சக்கரவர்த்திக்கு பலவே அதிகமா. குணேசு சாரபூமின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளுடைய தேசத்துல இருக்கிற பிரஜைகள் குறவான். இந்த அபராத சக்கரவர்த்தி இருக்க பாருங்க, இந்த சக்கரவர்த்திக்கு ஏதாவது பிரஜைகள் இருக்கிறவா யாரு? பாப்பங்கள். பாப்பங்கள் மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா எத்தனை ஒன்னு ரெண்டும் இல்ல அசங்கியமா இருந்துருக்குதான். அது எம்பெருமானுடைய குணங்கள்லாம் இதை கம்பேர் பண்ணிட்டே பார்த்தோம்னா அதுவே குறவா இருக்கும் போல தோன்றதுதான். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டாக்க, சக்கரவர்த்தி கார்ல சாரபூமம் விசேஷம். இந்த சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியா இருக்கிறது என்னன்னு கேட்டாக்க, வெறும் மாசு தான், வெறும் கும்பல் தான் எல்லாம் இருக்கிறது. அந்த சாரபூமத்துல இருக்கிற யாரு அப்படின்னா, அவ மொத்த பேரும் குணங்கள், அதுவும் உத்தமமான குணங்கள் இருக்குன்றிருக்க, பெரிய படிச்சுவா, இன்டலக்சுவல் அவள்லாம். அவளுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறது அது பெருசா, தலைவியா இருக்கிறது பெருசா. இத்தனை முட்டாள்கள் எத்தனை பேர் இருக்கோ லோகத்துல இருக்காளோ அத்தனை முட்டாள்களுக்கும் தலைவன் சொல்லிக்கிறது மார்க் கட்டிக்கிறது இது பெருசான்னு கம்பேர் பண்ணி பாத்துக்கணும். நாம இப்போ இது நல்லா தெரியுது, நான் ஒன்றும் இல்லை, இத்தனை முட்டாள்கள் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற பாப்ப கூட்டங்களுக்கு தான் நான் தலைவனா இருந்துட்டு இருக்கேன். நீ இன்டலக்சுவல் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்க, என்னுடைய கும்பலை கம்பேர் பண்ணி பார்த்தா உன்னுக்கு குறவாட்டம் கூட தோணலாம், ஆனா அதுவும் ஒன்றும் குறவில்லை. இருந்தா கூட அதுகளுக்கு நீ சார்பூமியாக இருந்துருக்க. என்ன ரெண்டு பேரும் ராஜாவா இருந்துட்டாக்க, ரெண்டு வைராக்கியம்னு சொல்றது, அந்த வைராக்கியம் ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் ராஜாவா இருக்கலாம், சாசனம் சொல்றது ஒண்ணுதான் பண்ண முடியும். ரெண்டு பேர் சொல்றது இருக்க, ரெண்டு பேர் சொல்ற சாசனத்தை பண்ணவே முடியாது. ஒரு குடும்பத்திலேயே கூட ஒருத்தர் தான் சாசனம் பண்ணலாம், அப்பா சொல்றதுக்கு ஏன கேட்கணும், அம்மா சொல்றது ஏன கேட்கணும், ரெண்டு பேர் சொல்றதுன்றது இருக்கு. அதாவது அப்பா நான் தான் சொல்லுவேன்ற இல்லை அம்மா நான் தான் சொல்றதுன்னு சொன்னாக்க, யாரானா ஒருத்தர் பணிஞ்சு போனாதான் அது சரியா இருக்கும், ஒரு முக்கியமா போகணும். இப்போ நான் சொல்றேன், இப்போ யார் பணிஞ்சு போறது, எப்படி பணிஞ்சு போறது? இப்போ ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தால் முடியாது, ரெண்டு ராஜா இருந்தால் முடியாது அப்படின்னா, அதுக்கு நான் வெளியே சொல்றேன் அப்படின்னு. ஆமஸ்ய பராத சக்கரவர்த்தி தருணே பஞ்ச குணேஷு சார்வபூமி இப்படிப்பட்ட நிலைமையை நீ நன்கு அறிந்தவளாக நீ இருந்திருக்கிறாய். என்னுடைய கும்பல் மட்டும் வெறும் மந்த மாதிரி ஆட்டு மன்ற மாதிரி வெறும் கும்பல் தான், உன்னுடைய கும்பல் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், அதற்கு தலைவியாக நீ இருந்திருக்க. இது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இப்படி மந்தையாட்டம் இருக்கிற ராஜாவை புத்திமானா இருந்துட்டு ராஜா ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப சுலபம். அதே மாதிரி என்ன நீ சுலபமா ஜெயிச்சுள்ளா, என்ன ஜெயிச்சு விலைக்கு போட்டு ஒரு மலையடிவாரத்துல கொண்டு போய் விட்டு, அந்த மலையடிவாரத்துல எங்க இருக்கோ அது போயிட்டு போனாக்க போறோம், வேற ஒன்றும் வேண்டாம், அதைதான் நீ பண்ணணும் நான் கேட்கிறேன். இது கைலேஸ்வர பாசாஸ்வரூபம், கைலேஸ்வரம் திருவேங்குடம்பையான், அந்த திருவேங்குடம்பையானுடைய பாத சாத்துருத்தம், அந்த திருவடியை நான் காணும்படியாக, அந்த திருவடிக்கு பரிசரியம் பண்ணும்படியாக, கைங்கரியம் பண்ணும்படியாக என்னை போய் என்னை செய்யிச்சு என்னை கொண்டு போய் அதில் போட்டு போட்டேன்னா இது போதும், இது ஒரு பெரிய கட்டமே இல்லை. நீ புத்திமான்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறதுனால உன்னை இந்த ஆட்டு மந்த மாதிரி இருந்துருக்கிற எங்களை ஜெயிக்கிறதுன்றது என்ன ஜெயிக்கிறதுன்றது உனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, கஷ்டமான விஷயமே இல்லை, அதெல்லாம் என்ன ஜெயிச்சு நீ பண்ணிட வேண்டியது. இந்த இடத்துல சுவாமி தேசிகன் இந்த 30வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதாவது தான் விரும்புவது எல்லாம் திருவேந்திரமுடியானுடைய திருவடி தான், அந்த திருவடிக்கு சாட்சாத்காரம் பண்ணி அதை செய்திட்டு இந்த 30வது ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போய் நமக்கு இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா எம்பெருமானுடைய திருவடி தான் அப்படின்றத காண்பிச்சு கொடுக்குற. இதுகளை வந்து எம்பெருமானுடைய தயதான், எம்பெருமானுடைய திருவேங்கடமுடியானுடைய திருவடி தயனால தான் நமக்கு காண்பிச்சு கொடுக்க முடியுன்றதையும்
இந்த ஸ்லோகத்தினால் அருளி செய்கிற அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் காண்பித்து கொடுத்த வழியில நாமும் அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிக்கு கைக்கரியம் பண்ணி அந்த திருவங்களுடைய திருவடியில பக்தியோடு இருந்துட்டு திருவேங்கடமுடையானிடத்துல பக்தியோடு இருந்துட்டு அவரை காண்பிச்சு கொடுத்த சுவாமி தேசிகனிடத்திலையும் பக்தியோடு இருந்துட்டு சுவாமி தேசிகனுக்கும் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு வரவழைக்கணும் வேணும்ன்றத யாரிடத்துல பிரார்த்தனை பண்ண முடியும்? சுவாமி தேசிகனிடத்துல தான் பிரார்த்தனை பண்ண முடியும். சுவாமி தேசிகன் வேற திருவேங்கடமுடையான் வேற இல்லை. ஆகையில இவர் ரெண்டு பேரும் அபிந்தமா இருந்துருக்கிற தேசிகனாகிற திருவேங்கடமுடையான இடத்துல நாம பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு எல்லா விதமான கைங்கரியமும் அமையணும்னு மீண்டும் மீண்டும் சுவாமி தேசிகனுடைய திருவடி வாரத்திலேயே பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறோம். கவி கார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாரினே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த பிரவே நமஹா.